வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் மலரவர். இடம்பெற இருக்கும் செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தாம் பூரண ஆதரவு வழங்குவதாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 5 பொது அமைப்புகள் கூட்டாக ஆதரவு தெரிவித்துள்ளன. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதுகுறித்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளன. இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கிராமிய உழைப்பாளர் சங்கம், மாவட்ட மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், மாவட்ட பூந்தளிர் பெண்கள் அமைப்பு, மாற்றத்திற்கான மாவட்ட இளைஞர் பேரவை மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரஜிகள் குழு ஆகிய அமைப்புகளே இவ்வாறு ஆதரவினை தெரிவித்துள்ளன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் 5 சந்தை பகுதியில் வைத்து 33 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் யாழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் 5 சந்தை பகுதியில் பாவனையில் இல்லாத கட்டிடத்தில் விற்பனைக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே 33 கிலோ கஞ்சா உட்பட குறித்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் ஆகஸ்ட் 10 முதல் நாடளவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளையும் முழுமையாக ஆரம்பிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. எனினும் 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய பாடசாலைகளை கட்டம் கட்டமாக ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கல்வி அமைச்சின் பிரதி செயலாளர் ரஞ்சித் சந்திரசேகரா இதனை தெரிவித்துள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிளவுக்கு ஆட்சியாளர்கள் விட பௌத்த பிக்குகளே காரணம் என விடுதலை புலிகள் மக்கள் பேரவையின் பிரதி தலைவர் சே அரவிந்தன் தெரிவித்துள்ளார். பவனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்க அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது தேர்தலின் பின்னர் பட்டதாரிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 150,000 தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2020 தரம் 5 புலமை பரிசில் பரிசையின் 1 பகுதி வினாத்தாளர்களுக்கு மேலதிகமாக 15 நிமிடங்களை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. மேலும் 2 பகுதியில் உள்ள 4 வினாக்களில் 3 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதினால் போதுமானது எனவும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 480,000 மேற்பட்டோர் வேலையில்லாமல் உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2020 வேலையின்மை குறித்து திணைக்களம் வெளியிட்டுள்ள ஆண்டு அறிக்கையிலேயே இலங்கையில் தற்பொழுது சுமார் 480,000 அதிகமானோர் வேலையில்லாமல் உள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கை திரும்பிய நிலையில் வவுனியா வேளாங்குளம் தனிமைப்படுத்தல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த 165 பேர் நேற்றைய தினம் வெளியேறியுள்ளனர். மேற்படி 10 துபாய் நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட நபர்களே இவ்வாறு விமானப்படை தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். 19 தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த நிலையில் PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அவர்களது சொந்த இடங்களான மட்டக்களப்பு, கண்டி, காடி போன்ற பகுதிகளிற்கு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு திருப்பி அழைத்து வரும் நடவடிக்கை ஜூலை 31 மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாட்டிற்குள் அழைத்து வரப்பட வேண்டிய நிலையில் சுமார் 6,000 முதல் 8,000 பேர் இருப்பதாகவும் வெளிவிவகார ஜனாதிபதி மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெகநாத் கொலம்பக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 1வது விமான பயணம் ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 1 ஆகிய தேதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் எதிர்வரும் 10 வரையில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறித்த காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகள் மாத்திரமன்றி மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் இயங்கி வரும் 600 பேருந்துகளும் சேவைக்காக நிலையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக புகையிருத திணைக்களத்தின் அனைத்து புகையிருதங்களும் குறித்த விசேட நாட்களில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
நீயர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் அறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். கொரோனாவால் இறந்தவர்களின் முகத்தை பார்க்க உறவினர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிமுன் அன்சாரி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழப்பவர்களின் இறுதிச் சடங்குகள் அவரவர் மத வழக்கங்களின்படியே உரிய மரியாதையுடன் நடைபெற அனுமதிக்க வேண்டும் என நீதிமன்ற வழிகாட்டல்கள் உள்ளது. குடும்பத்தினரின் நியாயமான சில எதிர்பார்ப்புகளை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. முக்கியமாக இறந்தவர்களின் முகத்தை இறுதியாக பார்க்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அனுமதிக்கப்பட வேண்டும். இறந்தவர்களின் முகத்தை பார்க்க குடும்ப உறுப்பினர்கள் அதிகபட்சம் 10 பேர் வரையில் அனுமதிக்கப்படுவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும். பொது நலன் கருதி அவர்களுக்குரிய பாதுகாப்பு கவசங்களுடன் வர நிபந்தனை விதிக்கலாம். இதுகுறித்து தமிழக அரசு மனிதாபிமானத்தோடு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. தமிழகம் முழுவதிலும் நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,426 உள்ளது. சென்னையில் மேலும் 1,117 கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்ந்த பிற மாவட்டங்களில் 5,309 கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 540 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர், திருநெல்வேலி தலா 382 காஞ்சிபுரத்தில் 373 விருதுநகரில் 370 தூத்துக்குடியில் 316 கோவையில் 289 மதுரையில் 225 கன்னியாகுமரியில் 202 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் நேற்று மேலும் 5,475 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 5,475 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்பொழுது 8,28,990 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு மேலும் 169 உயிரிழந்துள்ளதால் அங்கு பலியாளர் எண்ணிக்கை 13,673 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 8,116 குணமடைந்த நிலையில் இதுவரையில் 6,20,333 முழுமையாக சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 1,94,984 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் ரஷ்யா 4வது இடத்தில் உள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் பிரேசிலும், 3வது இடத்தில் இந்தியாவும் இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சீனாவில் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் 100 கொரோனா தொற்று உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து சீனாவின் சுகாதார அமைப்பு கூறியதாவது, சீனாவில் கடந்த 3 மாதங்களுக்கு பிறகு நேற்று 100 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 89 உள்ளூரில் தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் சின்ஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். உரும்கி நகரில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 15 எந்த அறிகுறியும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் யாரும் உயிரிழக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கொரோனாவின் 2வது அலை வீச தொடங்கியதை அடுத்து மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளதாகவும், தலியன் உருங்கி நகரங்களில் ஜூலை மாதத்திலிருந்து கொரோனா பரவல் தீவிரமாக இருப்பதாகவும் சீனா மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை தாயகம் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையான வந்தே பாரத் திட்டத்தின் 5வது கட்டத்தில் ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு செல்லவிருக்கும் விமானங்களின் விவரங்களை ஓமனில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவரகம் அறிவித்துள்ளது. இந்திய தூதுவரகம் வெளியிட்டுள்ள அட்டவணையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 1வது முதல் 15வது வரையிலான விமானங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு ஆகஸ்ட் 15வது வரையிலும் மொத்தம் 19 விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாகவும், அதில் 2 தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஒன்று ஆகஸ்ட் 10வது திருச்சிக்கும் மற்றும் ஒன்று ஆகஸ்ட் 11வது சென்னைக்கும் இயக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று புதன்கிழமை நிலவரப்படி புதிதாக 375 கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் அமீரகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 59,921 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 297 குணமடைந்ததாகவும், இதுவரையில் 53,202 கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
அபுதாபியில் உள்ள உணவகங்கள், தேநீர் கடைகள் மற்றும் பிற உரிமம் பெற்ற உணவு நிலையங்கள் தற்பொழுது 80% திறனில் இயக்க முடியும் என அபுதாபியின் பொருளாதார மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய பல வழிகாட்டல்களும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வர விரும்பும் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கக்கூடிய புதிய விசிட் விசாக்கள் மீண்டும் வழங்கப்படுவதாக அமீரகத்தின் ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் துபாயில் பதிவிட மற்றும் வெளிநாட்டவர் விவரங்களுக்கான பொது இயக்குநரகம் அமீரகத்திற்கு வெளியே உள்ள இந்தியர்களிடமிருந்து விசிட் விசா பெறுவதற்கான விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியிருப்பதாகவும் அதன்படி நேற்று புதன்கிழமை காலை முதல் விசிட் விசாக்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமர் சென்டர் மற்றும் பயண முகவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விசிட் விசா பெற முடியாமல் இந்தியாவில் தவித்த மாணவர்கள் உட்பட பலரும் தற்பொழுது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அதே போன்று உங்கள் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற செய்திகளை தொகுத்து எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அத்தோடு 24 மணி நேரமும் எமது இணையதளத்தில் செய்திகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளை பார்வையிட்ட நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினராக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.